குருநாதர் அவர்களின் தவ அனுபவத்தை பற்றி சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குருநாதர் உடைய திருவடியில் அன்பர்கள் பணிய வேண்டும். ஐயாவுடைய அனுபவத்தில், ஐயா வந்து 40 ஆண்டு காலமாக ஞானிகளுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், பூஜை செய்கின்ற பூஜை செய்து வருகிறீர்கள் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். ஐயா அவர்கள் எந்த அளவுக்கு கரூர் முனியருடையோ சுப்பிரமணியருடையோ அகத்தீஸ்வரருடையோ திருவடியில் பணிந்திருக்கீங்க, அந்த அடிபணிந்து குருவுக்கு எந்த அளவுக்கு பணிவாக ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் எங்களுக்கெல்லாம் கருணை கொண்டு சொன்னால் அந்த எங்கள் காதில் விழட்டும் ஐயா. சிறிது அந்த கருத்துக்கள் காதில் விழுந்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும். தொண்டனுக்கு எந்த அளவுக்கு பணிவு, நீங்கள் காமிச்ச பணிவு கொத்தடிமை அப்படிங்கிறது விளக்கங்க. குருநாதர் அவர்கள் தவம் மேற்கொண்ட காலத்தில் எந்த அளவுக்கு கொத்தடிமையாக ஞானிகளிடத்தில் இருந்தார்கள் அந்த ஒரு அது அதுபோல் நாங்கள் எப்படி அன்பர்கள் நான் ஆரம்ப காலத்தில் கேட்பேன், நீங்களாம் பெரியவங்க ஐயா, நான் பாவிதான்ப்பா, நான் பாவிதான், நான் பாவியன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும், எத்தனையோ பாவியனுக்கு நேரம் செஞ்சுருக்கேன், அது எங்களுக்கு அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். இந்த மாதிரி நாயின்னு கடைக்கட்ட பாவி, நான் கொடிய பாவி, சில பேர்த்த முறைச்சி பார்ப்பேன், சில பேர்த்த கடுமையாக பார்த்துருப்பேன், ஏதோ செஞ்சுருக்கேன், என்ன நான் செய்யாத பாவமே இல்லைப்பா. நான் இந்த மாதிரி சொறு பிடிச்ச நாய், என்னை போன்ற ஒரு பாவி உலகத்தை யாருமே இல்லை. இந்த இருந்தாலும் உன் திருவடியை பூசிக்கிறேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கப்பா, நீ தான் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் தினம் கேட்டிருக்கேன் ஆசானே. நான் வந்து என்னை பெரிய முடிச்சு சொல்ல மாட்டேன், நான் பாவி தான் தாயே, இன்னும் ரொம்ப கீழே இருக்கேன், நான் பாவி தானேப்பா, பாவிகள் தெரியும், எனக்காக மனமிறங்கி நீங்களாம் பெரியவங்க அருசியன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆசானே. வீழ்ந்து வீழ்ந்து வணங்கியிருக்கேன், வீழ்ந்து வணங்கி பூரம் தேஞ்சு போச்சு, பாதி பூர்வ ஊர் பாதியே தீந்து போச்சு, தேஞ்சு போச்சு, நான் வீழ்ந்து வணங்காத நாடு இல்லை. நான் சொல்லுவேன் இப்படி கையை வச்சுட்டு, இந்த கையால் செஞ்ச பாவங்கள், சொல்லால் செஞ்ச பாவங்கள், சிந்தையால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன் திருவடி சமர்ப்பிக்கிறேன், பாவியை ஏற்றுக்கொள்ள அருள் வேண்டும். இப்படி கேட்பேன், பஞ்சமா பாவிக்கு நான், நான் பாவிதான், 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 என்னை ஏற்று அருள் சொல்லி சாதாங்க வீழ்ந்து வணங்கியிருக்கிறேன். இதை பார்த்தா ராசன், என்னடா அது, நான் என் பாவிதான் யா, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ எத்தனை பேத்துக்கு அருள் செஞ்சுருக்கிறேன், எத்தனை பேத்துக்கு அருள் செஞ்ச அதுவும் தெரியும் எனக்கு, எனக்கு அருள் செஞ்சு அவன் டட்டாமான் கட்டுக்கிட்டேன் அவர், அப்போ எனக்கு மட்டும் நீ அருள் செய்யாமல் எல்லாத்துக்கும் அருள் செய்யறியே, அவள் அவ்வளோ பெரிய பாவிக்கு எவ்வளோ புண்ணியவனுக்கு அருள் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பாவிகளுக்கும் அருள் செஞ்சுருக்கேன், எனக்கு அருள் செஞ்சு நான் நட்டா மௌனுக்குன்னு கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அருள் செய்யப்பட்டால் உன்னை கோட்டு கொண்டு போட்டு சொன்னேன், ஏய் அந்த அளவுக்கு புரிய முடிச்சா நீ என்ன. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.